நீங்கள் வந்து முட்டை கோஸ் வந்து வேக வைக்கிற டைமில் வந்து கொஞ்சோண்டு இஞ்சி வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வேக வச்சிங்கன்னா ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டும் வந்து நீங்கள் பஜ்ஜி போடும்போது பஜ்ஜி மாவு கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா பொட்டுக்கடலை மாவு இந்த பொட்டுக்கடலை பவுடரும் வந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து பஜ்ஜி சுட்டிங்கன்னா பஜ்ஜி வந்து நல்லா பஃபியாக இருக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தயிர் வந்து ரொம்ப புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு துண்டு தேங்காய் இருக்குல்ல அந்த தேங்காய் வந்து அந்த தயிரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா வந்து தயிர் வந்து புளிக்காது. அண்ட் டிப் நம்பர் ஃபோர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம் வந்து நல்லா கொதித்து இறக்கி வைக்கிற டைமில் வந்து என்ன பண்ணலான்னா சுகர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா ரசம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் டிப் நம்பர் ஃபைவ் வந்து என்னென்னு பார்த்தா பூச்சி புழு அந்த மாதிரி எல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணலான்னா வேப்பிலையும் அதுக்கப்புறம் பூண்டையும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இது மூணையும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணி நல்லா பேஸ்ட் பண்ணி வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரே அடித்து விடுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே அடித்து விட்டிங்கன்னா வந்து எந்த பூச்சி புழு அந்த மாதிரி எதுவுமே வந்து பிளான்ஸ் பண்ணி வராது.